அனைவருக்கும் வணக்கம். திராவிட ஸ்டாக் அரசின் கோயில் நகைகளை தங்க கட்டிகளாக மாற்றும் திட்டம் என்பது தமிழர்களின் வரலாற்று துன்மைகளை அழிக்கும் சதியாகும். அதற்கு தமிழர் குடிகளின் கண்டனங்கள். திராவிட அரசாங்கத்தின் கோயில் நகை உருக்குதல் ஒரு தமிழர் வரலாற்று அடையாள அழிப்பு. இது திராவிடத்தின் நீண்டகால தமிழின வள அழிப்பு திட்டம். தமிழர் நாட்டில் உள்ள திருக்கோயில்களில் இருக்கும் கோயில் தங்க நகைகள் ஒரு வரலாற்று பொக்கிஷம், வரலாற்று அடையாளம். அதை அழிக்க துடிக்கிறது வந்தேறி வடுக திராவிடம். ஏற்கனவே ஈழத்தில் யாழ் நூலகத்தை எரித்தது போல, எழும்பூரில் நூலகத்தை அடித்தது போல, தமிழ் இலக்கியத்தை திராவிட களஞ்சியம் என்று சொல்வது போல, கோயில் நகை உருக்குவதும் ஒரு வரலாற்று அடையாள அழிப்பு. கோயில்களில் உள்ள நகைகள் விலை உயர்ந்த ஆபரணங்கள் தொடர்பாக இதுவரை முறையாக எந்த பதிவேடுகளும் பராமரிக்காமல் இருக்கும் நிலையில், இத்தகைய கணக்கு வழக்கு இல்லாத கோயில் நகைகளை உருக்கி வங்கியில் வைப்பு என்பதை நியாயமான முறையில் நவீன ஊழல் சக்கரவர்த்திகளான திராவிட கட்சிகள் செய்வார்கள் என்று எந்த ஒரு சாதாரணமான மனிதனாலும் நம்ப முடியாது. காலம் காலமாக தமிழர்களை மட்டும் திராவிடர்கள் என்பது நெடுஞ்சாலைகளில் இருந்த அறிஞர்கள் பெயரில் உள்ள குடிப்பெயர்களை பள்ளி பாடப்புத்தகத்தில் அறிஞர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் குடிப்பெயர் அடிப்பு, தமிழ்ச்சங்க இலக்கியத்தை திராவிட களஞ்சியம் என்று மாற்ற முயற்சி செய்வது, செய்ய முடியாது என்று தெரிந்தும் தமிழர் குடி ஒழிப்பு பேசுவது, தமிழர்களை குழப்புவது என தமிழர் இன அடையாள அடிப்பை வந்தேறி வடுக திராவிடம் தொடர்ந்து செய்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இவர்கள் கை வைத்துள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாள அடிப்புதான் கோயில் நகைகளை உருக்குவது. கோவில் வருமானத்தை ஈட்ட பல வழிகள் இருக்கும் பொழுது கோயில் நகைகளை உருக்கி அதை வங்கியில் வைத்து பணம் ஈட்டுவது என்பது மிகுந்த சந்தேகத்தை உருவாக்குகிறது. கோவில்களில் இருக்கும் நகைகள் பல வகைப்பட்டது. ஒன்று, மன்னர் காலத்தில் தங்கச் செப்பேடுகளாக பல வரலாற்று நிகழ்வுகளை குறித்து மன்னர்கள் வெற்றி வாகை சூடிய பல செப்பேடுகளை அடையாளப்படுத்தி நாணயங்கள் வெளியிட்டன. பெரும்பாலும் அத்தகைய நாணயங்கள் கோவிலுக்கு வழங்கப்பட்டது. மன்னராட்சிக்கு பின்பு பொதுமக்கள் தங்கள் நம்பிக்கைக்குரிய கோயிலின் வளர்ச்சிக்காக, தங்கள் வேண்டுதலுக்காக நகைகளை கோயிலுக்கு வழங்கினார்கள். மேலும் கோயில்களில் உள்ள நகைகள் விலை உயர்ந்த ஆபரணங்கள் தொடர்பாக முறையாக எந்த பதிவேடுகளும் பராமரிக்கப்படவில்லை. இந்த சூழலில் நகைகளை உருக்கி வங்கிகளில் டெபாசிட் செய்வது என்பது சந்தேகத்தை எழுப்புகிறது. திராவிட அரசாங்கம் சொல்வது என்ன? தமிழகத்தில் உள்ள பல கோவில்களில் இருக்கும் தங்க நகைகளை உருக்கி மொத்தமாக அவற்றை வங்கியில் சேமித்து அதில் கிடைக்கும் வட்டி வருவாயை அனைத்து கோயில்களுக்கும் செலவு செய்வோம் என சொல்கிறது. கோவிலில் உள்ள தங்க நகைகளை உருக்கி அதனை வங்கிகளில் முதலீடு செய்து அதில் வரும் வட்டியை செலவு செய்வோம் என்பது சட்டவிரோதமானது. திருப்பதி கோவிலில் இதுபோன்று செய்வதாக சொல்லியிருப்பது உண்மைக்கு புறம்பானது. திருப்பதி தேவஸ்தானத்தைச் சார்ந்த கோயில்களின் சொத்தின் மூலம் அல்லது அதன் வருமானத்தைக் கொண்டே அந்த கோயில்களுக்கு செலவிடப்படுகிறது என்பதே உண்மை. அப்படியே திருப்பதியில் நடந்தாலும் அது தற்பொழுது மக்கள் அளிக்கும் காணிக்கை, வரலாற்று மன்னர்கள் கொடுத்தது அல்ல. திருப்பதியில் நடப்பது பற்றி இங்குள்ள தமிழர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. கோயில்களில் உள்ள நகைகள் விலை உயர்ந்த ஆபரணங்கள் தொடர்பாக முறையாக எந்த பதிவேடுகளும் பராமரிக்காமல் இருக்கும் நிலையில், இத்தகைய கணக்கு வழக்கு இல்லாத கோயில் நகைகளை உருக்கி வங்கியில் வைப்பு என்பது நியாயமான முறையில் நவீன ஊழல் சக்கரவர்த்திகளான திராவிட கட்சிகள் செய்வார்கள் என்று எந்த ஒரு சாதாரணமான மனிதனாலும் நம்ப முடியாது. இது ஒரு திருடனின் கையில் கருவூல திறவுகோள் கொடுத்த கதைதான் இந்த கோயில் நகை உருக்கும் செயல். இதை தமிழர் குடிகள் அமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது. மேலும் அனைத்து தமிழ் தமிழர் தேச அமைப்புகளையும் கட்சிகளையும் இந்த திராவிடத்தின் அடையாள அழிப்பு மற்றும் கோயில் நகை திருட்டு திட்டத்தை கடுமையாக எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் என்றும், தெருமுனை போராட்டங்களை நடத்த வேண்டும் என்றும், நீதிமன்றத்தில் வழக்குகளை தொடுக்க வேண்டும் என்றும் தமிழர் குடிகள் அமைப்பு கோரிக்கை வைக்கிறது. அத்தகைய முயற்சிகளை தமிழர் குடிகள் அமைப்பு செய்யவும் இருக்கிறது. இனமே தலை, மொழியே உயிர், குடிகளே அங்கம். நன்றி.